குண்டலி சக்தியை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பல்வேறு பிரச்சனை உண்டாக்கி அதே குண்டலி சக்தி கொண்டு விட வளமை. அப்போ அவளுக்கு என்ன செய்யணும்? அவள் நம்மை கெடு அவளை நம்ம அவளை அவளை தூண்டுவதற்கு முன்னே தலை ஒன்று ஆசி பெற வேண்டும். அவள் அவள் காலியாக மாறுவாள். இப்போது எப்படி இருக்கிறாள்? இவை இப்போ எவ்வளோ வெள்ளால் இருந்தாங்க என்று ஆன்மா தோன்றியதோ, பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னே ஆன்மா தோன்றியது, அன்றே குண்டல் சக்தி தோன்றிவிட்டாள். அப்போ குண்டல் சக்தி உடம்பு என்று சொல்லப்பட்ட மூலாதாரத்துக்கு மத்தியில் மூலாதாரத்திற்கு அன்று தோன்றினால் இன்று வரை அவளை யாரும் கவனிக்கவில்லை. அந்த குண்டல் சக்தியை அந்த சக்தியை தலைவன் துணை கொண்டு தான் தட்டி எழுப்ப வேண்டும். அவள் அந்த குண்டல் சக்திக்குள்ளே தங்கினாள். அவர் சொல்கிறார், சங்கி ரெண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் நான் சங்கி ரெண்டு ரெண்டு வகை ஓட்டை சங்கி ரெண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் ரெண்டு ஓட்டை ஆனால் தாரை என்பது புறுமத்தி. சங்கி ரெண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மாலதே உலகில் மாண்டுடங்கள் எத்தனை. சங்கி ரெண்டையும் தவிர்த்து தாரையூத வள்ளிரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகினார். நம்மால் செய்ய முடியுமா? அதை ரெண்டு பக்கம் வருகின்ற காற்றை தடுத்து புருவ மத்தியாக சுடுமணியில் ஒடுக்கிவிட்டால் ஒடுக்காத மக்கள் மங்கி மாளிகை உலகில் மாநிலங்கள் எத்தனை தெரிந்து கொள்ளாமல் இந்த ரெண்டு பக்கம் வருகின்ற சுவாசத்தை நிறுத்தி தேசகபூர்வம் செய்து அதை புருமத்தியை ஆசான் துணை கொண்டு செலுத்தி விட்டால் அது என்ன செய்யும்? தேக கசரை மாற்றி ஆசான் இவன் மூச்சுக்கட்டா செய்து தலைவன் செய்து தேக கசரை மாற்றி உடல் ஒளி உடம்பாக்கும். அப்போ சன்னல் பின்னலாகையால் 72,000 நாடி நரம்புக்கு இடையிலே இந்த மூச்சு காற்று சங்கி ரெண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னலாகையால் 72,000 நாடி நரம்புக்குள்ளே 10 நாடிகள் இடைகளை பின்களை சுழிமனை சன்னல் பின்னலாகி அப்படி எல்லா நரம்புகள் பூராவும் கோத்துக்கிட்டு இருக்கும். சன்னல் பின்னலாகியால் மங்கி மாளிகை உலகில் மாண்டுடங்கள் எத்தனை. இப்போ மக்கள் எல்லாம் இறந்து போகிறார்கள், எல்லாம் இப்படி சாகிறானே, இது தெரியலையே அவனுக்குன்னு இயங்குவார். அப்போ மூச்சு காட்டு தங்கிவிட்டால் மரணமில்லை. அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தான் ராமதேவர் என்ன செய்தார்? முதல் தொடக்க நிலை பாய்ச்சி. அப்போ இதே திருமுடர் செய்ய திருமுடர் சொல்வார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. அப்போ ராமதேவர் சொன்னது போல் காலை 5 மணிக்கிலிருந்து காலை கடனை முடித்து விட்டு சாஸ்தாங்கமாக விழுந்து ராமதேவரை வணங்கினாலும் திருமலை அகத்தியேஸ்வரரை சேரும், திருமலை தேவரான அகத்தியேஸ்வரர் சேரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.